இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற சிறுகதை திரு நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய இந்நாட்டு மன்னர். இந்த ஜனநாயக நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே முடிசூடா மன்னர்கள் தான். காரணம், நம்ம எல்லார்கிட்டேயுமே ஓட்டுரிமை இருக்குது. அந்த ஒரு சாவி இருக்கிறதுனால தேவைப்படும் போது அரசியல்வாதிகள் நம்மளை எப்படி உயர்வாக பயன்படுத்துகிறாங்க, தேவை முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி கீழ்மையாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிதர்சனத்தை, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டை தனக்கே உரித்தான எள்ளலோடவும் பகடியோடவும் எழுதியிருக்கிறாரு நாஞ்சில் நாடன் அவர்கள். ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஓட்டுரிமை இருக்கும்போது எல்லாருமே அவரை ஒரு ராஜா மாதிரி கொண்டாடுறாங்க. அந்த ஓட்டுரிமை அவருக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு கேலிக்கும் கிண்டலுக்கும் அவர் உள்ளாக்கப்படுறாரு. இதுதான் இந்த கதையினுடைய ஒரு வரி அப்படின்னு சொல்லலாம். நாஞ்சில் நாடன் அவர்கள் நவீன தமிழுக்கு கிடைத்த கொடை அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் 50 வருடங்களுக்கு மேலாக சிறுகதை, கட்டுரை, புதினம் அப்படின்னு நிறைய பங்களிப்பை தமிழ் இலக்கியத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நாஞ்சில் நாடன் அவர்களின் எழுத்து பற்றிய பிரகடனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனிக்கத்தக்கது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எழுத்து எனக்கு தொழில் அல்ல, வேள்வி அல்ல, பிரசவ வேதனை அல்ல, ஆத்ம சோதனையோ சத்திய சோதனையோ அல்ல, பணம் சம்பாதிக்கும் முயற்சியும் அல்ல, பேரும் புகழும் தேடும் மார்க்கம் அல்ல. எழுத்து என்பது வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் முயற்சி, என் சுயத்தை தேடும் முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வர்ணனை, இந்த பிரகடனம் அவருடைய எழுத்துக்களை படிக்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வரும். அவருடைய சிறுகதைகளில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அது எல்லாமே அவர் சந்தித்த மனிதர்களாகவோ அவருக்கு கிடைத்த அனுபவங்களாகவோ இருக்கும். நாஞ்சில் நாடன் அவர்களின் சிறப்பம்சம், நாஞ்சில் வட்டார வழக்கை தன்னுடைய இலக்கியத்தில் ரொம்ப அழகாக பதிவு செஞ்சிருப்பார். வட்டார வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பேசுகிறாங்களோ அந்த பேச்சு வழக்கை இலக்கியத்துக்குள்ளே கொண்டு வருது. அதுக்காக அவங்க பேசுகிறத அப்படியே ஒலிப்பதிவு செய்யறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் பேசும்போது அவங்க பேச்சில் வந்து இயல்பாகவே ஒரு நகைச்சுவை உணர்வு கலந்திருக்கும். சின்ன நகைச்சுவை இல்லாமல் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் பேசுவாங்கன்னு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் நிறைய நீர்வளம் நிறைஞ்ச மாவட்டம் இல்லையா, அதனால இயல்பாகவே அந்த மக்களுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை முறை காலம் காலமாக சாத்தியப்பட்டிருக்குது. அவங்க பசி, பட்னி, பஞ்சம் இந்த மாதிரி எந்த ஒரு கடினங்களுக்குள்ளவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமான மனநிலையோடவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால அவங்க பேச்சில் வந்து ஒரு நகைச்சுவை, ஒரு சந்தோஷம் கலந்து தான் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தன்னுடைய எழுத்துக்களில் அழகாக கொண்டு வந்திருப்பார் நாஞ்சில் நாடன் அவர்கள். வட்டார வழக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மக்கள் பேசக்கூடிய எல்லாத்தையுமே கொண்டு வந்துட முடியாது. அவங்க நீட்டி நீட்டி பேசுவாங்க, பொருள் இல்லாத சில விஷயங்களில் சில சொற்களை அதில் கலந்து பேசுவாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சிறப்பான சொல்லாட்சி ஒரு சில தருணங்களில் மட்டும்தான் வெளிப்படும். அப்போ எழுத்தாளன் அந்த சொல்லாட்சி எப்போ வரும் அப்படிங்கிறதுக்காக காதுகளை திறந்து வச்சுட்டே இருக்கணும். அது வரும்பொழுது தன்னுடைய எழுத்துக்களில் பதிவு செய்யணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் அது நல்ல வட்டார வழக்கோடு இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமாக மாறும். அப்படி பார்க்கும் பொழுது தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மறைந்த எழுத்தாளர் திரு கி ராஜநாராயணன் அவர்களும் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் தான் ரொம்ப சிறப்பான வட்டார வழக்கை இலக்கியங்களில் கொண்டு வந்திருக்கிறாங்க. நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய தலைகீழ் விகிதங்கள் அப்படிங்கிற புதினம் சொல்ல மறந்த கதைங்கிற தலைப்பில் திரைப்படமாக வெளிவந்திருக்குது. அதே மாதிரி அவர் எழுதிய எடலாக்குடி ராசா அப்படிங்கிற அந்த சிறுகதையை பின்னணியை வச்சு தான் இயக்குனர் பாலா அவர்கள் பரதேசி திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு. இப்போ நான் சொல்ல போகிற இந்த இந்நாட்டு மன்னர் அப்படிங்கிற கதையுமே ரொம்ப சமீபத்தில் ஒரு திரைப்படமாக எடுத்து வெளிவந்தது. 2 நேஷனல் அவார்டு கூட அந்த திரைப்படத்துக்கு கிடைச்சிது. அது என்ன படம் அப்படிங்கிறது கதை முடியும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ கதைக்குள்ள போகலாம். கோச்சடையா நல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர், அதை பேச்சு வழக்கில் கோச்சநல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் ஒரு ஊராட்சி தேர்தல் நடக்குது. அந்த ஊருக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். 2 பேர் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. ஒருத்தர் பூசணிக்கா சின்னத்தில் இருக்கிறாரு, ஒருத்தர் உருளை சின்னத்தில் இருக்கிறாரு. இந்த தேர்தலுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டே இருக்குது. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 100 வீடுகள் இருக்கும். ஒரு 270 ஓட்டுகள் மொத்தமாக பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 10 ஓட்டுகள் தான். 10 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் ஒருத்தர் வெற்றி பெற போகிறாரு, ஒருத்தர் தோல்வி அடைய போகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. அதனால் இந்த பூசணிக்காய் கட்சியினுடைய வேட்பாளர் என்ன பண்ணுறாரு, அவருடைய தங்கச்சி நாங்குநேரியில் இருக்கிறாங்க, அவங்க ஓட்டு இந்த ஊரில் தான் இருக்குது,
அவங்களுக்கு வேக வேகமாக ஒரு கடிதம் எழுதி அனுப்பி உடனடியாக வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த உருளை கட்சியினுடைய வேட்பாளர் என்ன பண்ணுறாரு, அவரோட தம்பி புளியங்குடியில் இருக்கிறாராம், அவருக்கு தந்தியை அனுப்பிட்டாரு. இந்த காலமாக இருந்தால் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பலாம், இது பழைய காலம், அதனால தந்தி அனுப்புகிறாரு. தந்தியில் மறக்காமல் ஒரு வரியை குறிப்பிடுறாரு, நீ மட்டும் தனியாவா உன்னோட மனைவியை கூட்டிகிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா, அவரோட மனைவி பூசணிக்காய் வேட்பாளர் இருக்கார் இல்லையா, அவரோட சொந்தக்காரங்க. அப்போ அவங்க வந்து ஒரு ஓட்டு பூசணிக்காயிலையும் ஒரு ஓட்டு உருளையிலையும் விழுந்துருச்சு அப்படின்னா அது தேவையே இல்லாமல் போயிடும். இல்லை ஒருவேளை அவங்க மனைவி வந்து இவர் தம்பியினோட மனசை மாற்றி ரெண்டு ஓட்டுமே பூசணிக்காயில் விழுந்துருச்சுன்னா அதுவும் இவங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடும். அதனால் தம்பி மட்டும் வர சொல்லி அந்த தந்தியை அனுப்புகிறாரு. இப்படி ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியமாக கருதப்பட்டு ரொம்ப தீவிரமாக தேர்தலுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டுருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார். அவருடைய பேர் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. 81 ஆகுது அவருக்கு. அவர் எல்லாருமே வைத்தியனே வைத்தியனே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் அவன் அப்படி தான் கூப்பிடுவாங்க. அவன் பேர் என்னன்னு போய் கேட்டால் அந்த ஆளுக்கே தெரியாது, மறந்து போச்சு. இல்லை அந்த ஆளோட வயசு ஒத்த ஆட்கள்கிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா அந்த வயசில் யாருமே இப்போ அந்த ஊரில் நிறைய பேர் இல்லை, அதனால் அவரோட பேர் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. சரி, இந்த வாக்காளர் பட்டியலில் ஊரில் இருக்கிற எல்லாரோட பேரும் கண்டிப்பாக பதிவாகி இருக்கும் இல்லையா, அப்படியாவது இவருடைய பேரை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு பார்த்தா எல்லா தேர்தல்லையும் இவர் வருவார், வேற யாராவது ஒரு ஆளுடைய பேரில் கள்ள ஓட்டு போட்டுருவார். இறந்து போனவங்க பேர்லேயோ இல்லை இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போனவங்க பேர்லேயோ கள்ள ஓட்டு போட்டுருவார். அந்த கட்சிக்காரங்க வந்து இவருக்கு பணம் கொடுத்து அப்படி கள்ள ஓட்டு போட வச்சுருவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அப்படி தான் நடக்கும் இல்லையா, அதனால் இந்த ஆள் வந்தாலே கள்ள ஓட்டு தான் போடுவாருன்னு சொல்லி மக்கள் யாரும் அவ்வளோ பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நடக்க போகிறது ஊராட்சி தேர்தல், ஊருக்குள்ளே நடக்கிற தேர்தல், எல்லாருக்குமே இவர் கள்ள ஓட்டு தான் போடுவாருன்னு தெரியும். அதனால் ரெண்டு கட்சிக்காரர்களுமே இதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி தேர்தல் நடக்கும்போது வாக்குச்சாவடி பக்கமே நீ வரக்கூடாது, ஓட்டே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சுட்டாங்க. இவரும் சரி நமக்கு ஜனநாயக கடமையை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற வருத்தத்தோடு இருக்கிறாரு. ஆனால் இவரை விட உண்மையிலே யாருக்கு அதிகமான வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கட்சிக்காரர்களுக்கும் தான். காரணம் அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு மிஸ் ஆகிருச்சு இல்லையா. இந்த ஊரில் இருக்கிறது மொத்தமே 270 ஓட்டுகள் தான், 10 ஓட்டு தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருடைய ஓட்டு மிஸ் ஆகிறத நினச்சி அவங்க கவலைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்காக இவர்கிட்ட போய் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் முடியாது, யாராவது போய் கேட்டால் அவர் ஒரு பதில் வச்சுருப்பாரு, ஏன் போத்தி என் பேரை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு என்ன எடவாடா முடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்வாராம், என் பேரில் என்ன சொத்தை எழுத்தர போகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்காக. அதனால் இவரை பேர் தெரிஞ்சுக்க முயற்சி எடுக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ தேர்தலுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டுருக்குது, நாளைக்கு தேர்தல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பூசணிக்காய் கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்சியில் மாணிக்கம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த வாக்காளர் பட்டியலை எடுத்து பார்த்துட்டே இருக்கிறாரு தேர்தலுக்கு முந்தின நாள் இரவு பொழுது. ஒவ்வொரு பேராக பார்க்குறாரு, இந்த பேரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஊரில் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறாரு. கடைசி 2 பேர் மட்டும் அவருக்கு புதுசாக தெரியுது. ஒன்று புகையிலையா பிள்ளை. இந்த புகையிலையா பிள்ளை அப்படிங்கிற பேரோட அந்த வைத்தியனோட முகத்தை அப்படி ஒப்பிட்டு பார்க்குறாரு. இல்லை, புகையிலையா பிள்ளைங்கிற பேர் அந்த வைத்தியனுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. அடுத்த பேர் பார்க்குறாரு, அணஞ்ச பெருமாள். ஒருவேளை அந்த வைத்தியனுக்கு பேர் அணஞ்ச பெருமாளாக இருக்குமோ, இந்த பேர் அந்த வைத்தியனோட முகத்தோட நல்லா ஒப்பிட்டு போகுதே அப்படின்னு பக்கத்தில் வயசு பார்க்குறாரு, 81 போட்டிருந்தது. ஒரே சந்தோஷம், தேர்தலில் வெற்றி பெற்ற மாதிரி அந்த மாணிக்கம் அப்படிங்கிறவர் பூசணிக்காய் கட்சியை சார்ந்த ஒரு நபர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படியாவது போய் அந்த வைத்தியன்கிட்ட அணஞ்ச பெருமாள் தான் உன்னுடைய பேர் அப்படிங்கிறத சொல்லி உன் பேர் வந்து வாக்காளர் பட்டியலே இருக்குன்னு சொல்லி நாளைக்கு பூசணிக்காய் சின்னத்தில் ஓட்டு போட வச்சிடலாம், அப்போ நமக்கு கன்ஃபார்மாக ஒரு ஓட்டு கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இப்போ அந்த வைத்தியனை போய் சந்திக்கிறதுக்காக போகிறாரு. ராத்திரி ஆகிருச்சு, ஒரு 10 தாண்டியிருக்கோம். வைத்தியன் எங்கே தங்கியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் தான் எப்போவுமே அவர் தங்கியிருப்பாராம். இப்போது சாத்தான் கோயில் நோக்கி போனால் எல்லாரும் இந்த நேரத்தில் நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்டக்கூடாதுன்னு சொல்லி குறுக்கு வழியோட இந்த மாணிக்கம் அப்படிங்கிறவர் போகிறாரு. நிறைய வரப்புகளெல்லாம் தாண்டி ஒரு பள்ளிக்கூடத்து சுவரெல்லாம் ஏறி குதித்து அப்படி அந்த கோயிலோடைய பின்பக்கத்தை வந்து அடைகிறாரு. கோயிலோட பின்பக்கத்தை வந்து இப்போ முகப்பை வந்து பார்க்குறாரு. அங்கே ஒரு ஓரத்தில் ஒரு துணி மூட்டை மாதிரி நம்ம வைத்தியன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் வந்து ஏ வைத்தியா ஏ வைத்தியா அப்படின்னு எழுப்புறாரு. அவர் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் வரும்போதே யோசிச்சாரு, பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம காரியம் கெட்டு போயிருமே அப்படின்னு.
ஆனால் இப்போ யாரும் பக்கத்தில் இல்லைங்கிறது தெரிஞ்ச உடனே கொஞ்சம் சந்தோஷமாகிருச்சு. திரும்பவும் குனிஞ்சு, ஏ வைத்தியா வைத்தியா அப்படின்னு எழுப்புறாரு. வைத்தியர் வந்து அப்படி பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு, ஏன் போத்தி வீட்டில் யாருக்காது ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு என்னென்னா, இந்த நேரத்தில் யாராவது எழுப்பும் போது என்னங்கிறது புரிஞ்சுக்க முடியல. இதே கேள்வியை சாதாரணமாக ஒரு நேரத்தில் கேட்டிருந்தா அந்த மாணிக்கம் என்ன செஞ்சிருப்பாருன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ கோபம் வந்திருக்கும். ஆனால் இப்போது காரியம் நடக்க வேண்டியிருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப அமைதியாக, இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படிங்கிறாரு. என்ன விஷயம்? உன் பேர் அழஞ்ச பெருமாள் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆட போ போத்தி, இதுக்காகவா இந்த நேரத்தில் வந்து ஏன் சங்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற, இதுவா இப்போ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. உன் பேர் அழஞ்ச பெருமாள் தானே, அதை சொல்லு அப்படின்னு இவர் கேட்குறாரு. அதை எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்கிறாரு. நானே அதை மறந்துட்டேனே அப்படின்னு பதிலுக்கு சொல்கிறாரு. உடனே இவர், உன்னோட பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்குது, நாளைக்கு நீ கண்டிப்பாக ஓட்டு போடலாம், நாளைக்கு காலையில் நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன், வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் உனக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு காரும் அனுப்பி வைக்கிறேன், நீ வந்து பூசணிக்காய் சின்னத்துக்கு ஓட்டு போடணும். ஆனால் இந்த விஷயம் அந்த உருளைக்கார எவனுக்கும் தெரிஞ்சிடவே கூடாது, சரியா, யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அந்த வைத்தியம் சொல்கிறாரு, நான் ஏன் சொல்ல போகிறேன், ஏற்கனவே அந்த உருளைக்கார பயலுக நீ நிறைய தடவை கள்ள ஓட்டு போடுறதுக்காக வாக்குச்சாவடி பக்கம் வந்திருக்க, நாங்களும் சரி சரின்னு விட்டுட்டு இருந்தோம், ஆனால் இந்த தடவை வந்த என்ன பண்ணுவோன்னு தெரியாது, தொலைச்சி கட்டிடுவோம், போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு மிரட்டினாங்க. அவங்க ரெண்டு பேரும் மாமனும் மச்சினனும் இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு நீயும் நானும் ஜோடி சேர்ந்து போகலாம் வாடின்னு தோளில் கையை போட்டு போவாங்க. நமக்கு எதுக்கு பொல்லாப்பு, அதான் நான் பாட்டுக்கு செவனேன்னு என் வேலையை பார்த்துட்ருக்கேன், இப்போ என் பேரும் லிஸ்டில் இருக்குன்னா சொல்லுதீங்க அப்படின்னு சந்தோஷத்தோடு அவர் கேட்குறாரு. ஆமாம், உன் பேர் லிஸ்டில் இருக்குது, ஆனால் அதெல்லாம் உட்காந்து யார் பார்த்துட்ருக்காங்க, நான் தான் இன்னைக்கு பார்த்தேன், அதனால் கண்டுபிடிச்சிட்டேன், சரி நாளைக்கு காலையில் வந்துரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த வைத்தியனும் சரி அப்படின்னு சம்மதிச்சிட்டாரு. இந்த வைத்தியன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முடி வெட்டக்கூடிய வேலை செஞ்சிட்ருந்த ஒரு நபர். ஆனால் இப்போ அவருக்கு 81 வயசு ஆகிருச்சு, அதனால் அவருக்கு கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, கண்ணு சரியாக தெரியாமல் போயிருச்சு, அப்போ முடி வெட்டும்போது அந்த கீரல்களெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அந்த தொழிலை விட்டுட்டு இப்போ இந்த கோயிலில் தங்கிட்டு யாராவது கொடுக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே காலத்தை கழிச்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே சந்தோஷப்படுறாரு. இப்போது காலையில் தேர்தல் நடக்க போகுது, எல்லா ஏற்பாடுகளும் ரொம்ப கோலாகலமாக நடந்துட்டுருக்குது. இந்த பூசணிக்காய் கட்சிக்காரங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய இட்லி பானைகளில் வந்து இட்லி எல்லாம் அவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் பூசணிக்காய் சாம்பார் வைக்கிறதுக்காக பூசணிக்காயை அப்படியே வெட்டி 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 நிறைய பூசணிக்காயை வச்சுருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் மக்கள் எல்லாரையும் ஓட்டு போடுறதுக்காக கூட்டிகிட்டு போகணும் இல்லையா, பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் தான் அந்த ஓட்டு போட போகிறாங்க, வாக்குச்சாவடி அங்கே தான் இருக்குது. ஆனாலும் ஓட்டு போடுறவங்க எல்லாருமே இந்த நாட்டினுடைய முடிசூடா மன்னர்கள், அவங்கள நடக்க வைக்க முடியாது, அதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு வில்லு வண்டி காரு இதெல்லாம் தயார் செஞ்சு அதெல்லாமே ஏற்பாடு செஞ்சு தயாரான நிலையில் நின்றுட்டு இருக்குது. இப்படி இந்த உருளை அந்த பூசணிக்காய் கட்சிக்காரங்க ஒரு பக்கம் வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உருளை கட்சிக்காரங்களும் அதே மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வந்து உருளையை வந்து உருளைக்கிழங்குன்னு எடுத்துக்கலான்னு சொல்லி உருளைக்கிழங்கு சாம்பார் வச்சிட்ருக்கிறாங்க. அவங்களும் நிறைய பூசணிக்காய் வாங்கி வச்சுருக்காங்களாம். எதுக்காகனா கண்டிப்பாக பூசணிக்காய் கட்சி வந்து இந்த தேர்தலில் தோற்று போயிடும், அதுக்கப்புறமா நம்ம போட்டு உடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக. இப்படி எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டுருக்குது. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருச்சு. விடியலைன்னா இவங்களே போய் சூரியனை கயிறு கட்டி இழுத்துட்டு வந்திருப்பாங்க போல, அந்த அளவுக்கு அவசரத்தோட படபடப்போட ரெண்டு கட்சிக்காரர்களும் இருக்கிறாங்க. காலையில் 6 மணி ஆன உடனேயே பூசணிக்காய் கட்சியில் இருக்கக்கூடிய அவரோட மகனும் மருமகளும் ஊர் அழைக்கிறதுக்காக போயிட்டாங்க. ஒவ்வொரு வீடு வீடாக போய் எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி உருளை அந்த கட்சியினுடைய மகனும் மருமகளும் ஊர் ஊராக போய் ஊர் அழைக்கிறாங்க. இப்படி எல்லாம் அழைச்சி முடிச்சதுக்கப்புறமா தேர்தல் நடக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் வந்து அந்த ஓட்டுக்களை பதிவு செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் கொஞ்சம் மந்தமாக இருந்தது, போக போக நல்ல வேகமாக நடக்க ஆரம்பிக்குது. நம்ம வைத்தியன் என்ன ஆனாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு நல்ல வெள்ளை வேஷ்டி சட்டை எல்லாம் போட்டுவிட்டு காலையில் ஒரு 7-8 இட்லியை கொடுத்து சாப்பிட வச்சு அவரை ஒரு காரில் வச்சு அந்த வாக்குச்சாவடிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அவர் நினைக்கிறாரு, சே
மாதம் ஒரு தேர்தல் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஒரு ஓட்டு போடுறதுக்காக அங்கே போகிறாரு. நிறைய குழந்தைங்க எல்லாமே இந்த கார் எப்போ தான் முத முதலாக பார்க்குறாங்க. அதனால் சந்தோஷத்தோடு அந்த காரில் ஏறி அவங்க விளையாடுறதும் அங்கே போகிறதும் வர்றதுமாக இருக்கிறாங்க. ஒரு 12 மணி ஆன உடனே அந்த வாக்குச்சாவடியே ரொம்ப களை கட்டி இருக்குது. மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து வாக்களிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் வரிசையில் நிற்கிறாரு வைத்தியர் அலைஸ் அனஞ்ச பெருமாள் அவரும். இவர் நிற்கிறத அந்த உருளை கட்சியினுடைய வேட்பாளர் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. அவருக்கு பயங்கர கோபம். இந்த ஆளை வாக்குச்சாவடி பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம், எவ்வளோ தைரியம் தான் இவன் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி கோபத்தில் முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறாரு. பின்னாடி அந்த பூசணிக்காய் அந்த கட்சியினுடைய ஆதரவாளர் மாணிக்கம் இவரை கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா அனஞ்சு பெருமாள், அவர் அங்கேருந்து பார்க்குறாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம், ஒரு மாதிரி ஒரு ஏளனமான ஒரு புன்னகை அவருடைய முகத்தில் இருந்துகிட்டே இருக்குது. எப்படி நான் ஆளை கூப்பிட்டு வந்திருக்கேன் பற்றியா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு புன்னகையோடு அவர் உட்கார்ந்துட்டுருக்கிறாரு. இப்போ அந்த வரிசை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு வரிசையிலிருந்து விலகி வந்துட்டார் இந்த வைத்தியர். அப்போது அவரை கூட்டிகிட்டு வந்த மாணிக்கத்துக்கு பயங்கரமான கோபம். இந்த உருளை கட்சியினோட வேட்பாளர் இப்போ பெருமிதத்தில் அப்படி மீசையை தடவிக்கிறாரு. எப்படி நீ வந்து ஓட்டு போட்டுருவியா என்ன அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தில். மாணிக்கம் வேகமாக பின்னாடி ஓடி வந்து என்ன காரியத்தை கெடுத்துருவ போல இருக்குது, காலையிலேருந்து உனக்கு இவ்வளோ சாப்பாடெலாம் கொடுத்து கூப்பிட்டு வந்தால் நீ இங்கேருந்து விலகி போகிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த வைத்தியர் சொல்கிறாரு, எப்பா 81 வயசு ஆயிடுச்சு எனக்கு, காலையிலே 7-8 இட்லி கொடுத்தா எப்படி, எனக்கு வயத்தை கலக்குது, கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் திரும்ப வர்ற வரைக்கும் இவர் காத்துட்டே இருக்கிறாரு. அதுக்குள்ளே மத்தியானம் சாப்பாடு இடைவேளை வரை வந்துருச்சு. அந்த வைத்தியரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவருக்கு நல்ல சாப்பாடெலாம் கொடுத்து திரும்பவும் ஓட்டு போடுறதுக்காக அந்த வாக்குச்சாவடிக்கு கூட்டிகிட்டு வராங்க. திரும்பவும் அதே வரிசையில் வந்து அவர் நிற்கிறாரு. அவர் ஓட்டு போடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. அந்த போலிங் ஆஃபீஸர்கிட்ட இவருடைய அந்த வாக்குச்சீட்டை கொண்டு போய் கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே திரும்பவும் அந்த உருளை கட்சியினோட வேட்பாளர் இருக்கார்லே அவருக்கு கோபம் நல்ல தலைக்கு மேலே வருது. உன இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னால் என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு கோவத்தோடு கேட்குறாரு. ஐயா என் பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்குது, அதான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே இந்த உருளை கட்சி வேட்பாளருக்கு பயங்கரமான ஒரு கோபமும் அதை நம்ப முடியாத ஒரு தன்மையும் வந்துருச்சு. உடனே வேக வேகமாக அந்த வாக்காளர் பட்டியலை எடுத்து பார்க்குறாரு. பக்கத்தில் மாணிக்கம் உட்கார்ந்துருக்கிறாரு, அவருக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. அந்த வாக்காளர் பட்டியலை பார்த்த உடனே அனஞ்ச பெருமாள் அப்படிங்கிற பெயர் அதில் சரியாக அங்கே இருக்குது. அதை பார்த்த உடனே உருளை கட்சி அந்த அவருடைய முகமே அப்படி வாடி போயிடுச்சு. என்னடா இது, இவன் எப்படி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டானே அப்படிங்கிற ஒரு ஆற்றாமையில் முகம் வாடி சுருங்கி போயிருச்சு. இவர் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அவரோட முகம் வாடி இருந்தது இல்லையா, அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு வர ஆரம்பிக்குது. சிரிச்சுக்கிட்டே இந்த வைத்தியரை பார்த்து கேட்குறாரு, உன் பேர் என்ன சொன்ன அப்படின்னு. அனஞ்ச பெருமாள், அதில் இருக்கு பாருங்க அப்படிங்கிறாரு. சரிப்பா, இவ்வளோ நாளும் நீ செத்து போனவங்களோட ஓட்ட போட்ட, ஊரை விட்டு போனவங்களோட ஓட்ட போட்ட, ஆனால் இப்போ உனக்கு என்னாச்சு, நீ ஆம்பளையா பொம்பளையானே உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. இந்த வைத்தியருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி திரு திருன்னு முழிக்கிறாரு. இல்லை இல்லை, என் பேர் அனஞ்ச பெருமாள் அதில் இருக்குல்ல. அனஞ்ச பெருமாளோ எரிஞ்ச பெருமாளோ எதுவாக வேணா இருந்துட்டு போட்டோம், பக்கத்தில் என்ன போட்டிருக்குது, பொம்பளை நல்லா போட்டிருக்குது. அது யார் தெரியுமா, நம்ம கொழும்பு பிள்ளையோடைய அக்கா. அவங்க செத்து போய் 10 வருஷமாச்சு, அவங்க பேரில் ஓட்டு போட வந்திருக்கிறியா, ஓடிப்போ அப்படின்னு சொல்லி அவருடைய துண்டை எடுத்து அப்படி இப்படின்னு விரட்டி அவர் அங்கேருந்து ஓட வச்சிடுறாரு. என்ன பண்ணேன்னு தெரியாமல் பயந்து அங்கேருந்து ஓடி போகிறாரு நம்ம வைத்தியர். திரும்பி பின்னாடி மாணிக்கத்தை பார்க்குறாரு. உருளை கட்சிக்காரராது கையால் அடிக்கதான் செஞ்சார், இவர் கடிச்சு தின்னுன்ற மாதிரி ஒரு பார்வையை அந்த வைத்தியர் மேலே வீசுகிறாரு. அதோட அந்த கதை முடியுது. அப்போ ஒரே ஒரு ஓட்டு அந்த ஆளுக்கு இருக்குது அப்படின்னு ஒன்று, அவருக்கு என்ன ஒரு ராஜபோகமான மரியாதைகள் கிடச்சிதுன்னு பார்த்தீங்களா. அவரை எவ்வளோ தூரம் கவனிக்கிறாங்க, சாப்பாடுலேருந்து ஆடையிலேருந்து அந்த கார்லேருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. அதுவே இல்லைன்னு ஆகும்போது ஒருத்தர் அடிக்க வர்றாரு, ஒருத்தர் கடிச்சு திங்கிற மாதிரி பார்க்குறாரு. எல்லாருடைய கோப பார்வைக்கும் அந்த சாதாரண மனிதன் ஆளாகிறாரு. இந்த ஒரு நிதர்சனத்தை ரொம்ப அழகாக ஒரு கலைப்படைப்பாக கொடுத்துருக்கிறாரு நாஞ்சில் நாடன் அவர்கள். இந்த கதையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் மண்டேலா. அந்த திரைப்படம் 2 தேசிய விருதுகளையும் வாங்குச்சு. இந்த படத்தில் நமக்கே தெரியும் யோகி பாபு நடிச்சிருப்பாரு, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு திரைப்படம் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய அற்புதமான திரைப்படங்கள் கூட இந்த கதைகளை சிறுகதைகளை மையமாக கொண்டு வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் எவ்வளோ சிறப்பான கதைகள் அப்படின்னு நினச்சி நம்ம கண்டிப்பாக பெருமைப்படணும். இது போன்ற அழகான ஒரு சிறுகதையுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது சீதா பாரதி. அதுவரைக்கும் உங்ககிட்டயே இருக்கட்டும் மகிழ்ச்சியான வணக்கம்.